ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது கோபி மஞ்சூரியன். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிறேன். எந்த டேபிள் ஸ்பூனில் மைதா மாவு எடுத்தோமோ அதே டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரையும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை நல்ல சுட தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதில் காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கழுவி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் ஒன்று டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இதே போல் காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் நல்லா பொறிஞ்சி வந்திருக்குது. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம கிட்ட இருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதே போல் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சி வந்ததும் 4 பூண்டுப்பல்லை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஓரளவு வதங்கி வரட்டும். பூண்டு ஓரளவு வதங்கி வந்திருக்குது. இப்போது ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது இல்லையா, அதை ஆனியனை மட்டும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்குற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ கலருக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே போல் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோள மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், இப்போ அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.